எல்லா படத்திலையும் யாராவது அறிமுகப்படுத்துவோம். இந்த படத்தில் நிறைய ஜாம்பவான்கள் நடித்திருக்கிறார்கள். ஸோ அறிமுகமாக ஒருத்தர் வந்து எப்படி கண்டுபிடிச்சோன்னா, ஒரு முதல் நாள் ஷூட்டிங்க்கு அந்த கேரக்டர் எழுதிட்டோம், அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஷூட் இருந்துச்சு. அந்த கேரக்டரை ஆடிஷன் வச்சுருக்கோம், ஸ்கவுட் பண்ணிட்டே இருக்கோம், கிடைக்கவே மாட்டேன்றாங்க. ஸோ அப்படி இருந்த நிலைமையில் அந்த ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்க்கு, இன்னும் அந்த முதல் நாள் ஷூட்டிங் காலையில் கூட எல்லா கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறோம், இந்த கேரக்டர் பிடிக்கணும், நெக்ஸ்ட் மந்த் இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பிடிக்கணும், ஃப்ரெஷ்ஷாக யாராவது ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறப்ப, அங்கே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அந்த ஒரு 50-60 பேர் இருந்த இதில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க நெடுக்க நடந்து போய்கிட்டே இருந்தார். அவரை பார்த்த உடனே ஒரு 2 செகண்ட் பார்த்தேன். பார்த்தோன்னே அந்த ஹட்சன் என்னோட, அதுதான் கோ டைரக்டரு, ஸோ ஹட்சன் கிட்ட, ஹட்சன் இங்கே பாருங்கள், இந்த கேரக்டர் தானே அந்த கேரக்டர் அப்படின்னா, ஆமாம் ப்ரோ அப்படின்னாரு. உடனே அவரை வந்து தூக்குங்கடா செல்லத்தன்னு சொல்லி தூக்கி, ஒரு படத்தில் பயங்கரமான ஒரு கோரான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இன்டென்ஸான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவரை அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட், இனிமேல் அவர் ஒரு முக்கியமான ஆர்டிஸ்டாக வளம் வருவார்னு நினைக்கிறேன். வாங்க விஜயன் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம், மற்றும் நண்பர்கள் எல்லாத்துக்கும். எனக்கு இந்த பெரிய வாழ்த்து. இப்போ சார், சுந்தர் சி சார் சொன்ன மாதிரி, அன்னைக்கு வச்ச ஒரு மரம் இன்னைக்கு பெரிய ஆலமரம் ஆகி நிறைய பேர்த்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதே மாதிரி நானும் வந்திருக்கேன் இன்னைக்கு, அதில் எனக்கு பெருமையாக இருக்கு. இந்த வாய்ப்பு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸுக்கு கூடலாம் நான் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இதை மறக்கவே மாட்டேன் சார். இதில் நான் வந்து பிரியங்கா பெரேரா அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய ஓரளவான ரோல் பண்ணியிருக்கேன். எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலும் சார் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஷூட்டில் என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் போயிருந்தேன். போயிட்டு சரி சாரை அப்போ முத முதல்ல பார்க்குறேன். பார்க்கும்போது சரி ஏதாவது ஒரு சின்ன ரோல் நம்ம கிடைச்சாவா, சார் நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்த்துட்டே நினைக்கிறேன். திடீர்னு என்ன பார்க்குறாரு, அதை பார்த்தோன்னே டக்குனி அண்ணா இங்கே வாங்க ஒன்று சார் வாங்க ஒன்று நான் இப்படி பார்க்குறேன் பின்னாடி யாராவது இருக்காங்களா, ஒருத்தர் இல்லை நீங்கள் தான் வாங்க அப்படி. அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் சொன்னது பண்ணோடனே சரி ஓகே இவர் அவங்க படத்துக்கு பிகின் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் நானும் ஃபஸ்ட்டு படம், நம்ம கொஞ்சம் பயமாகவே இருக்கும், என்ன நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், மானிட்டர் வேறு போய் பார்க்க மாட்டேன், அப்படி பேசாமல் இருப்பேன், எப்படி பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கோ வரலையோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருக்கும். வருவார் வந்து விஜயன் சூப்பராக இருக்கு விஜயன் பக்காவை பண்ணி, அவருக்கு என்ன நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. அப்போ நமக்கு கொஞ்சம் அரசல் பெருசாக எப்படி பண்ணியும் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் சரி பரவாயில்ல சார் நல்லா வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு, நமக்கு கூட கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது, பூஸ்ட் ஆகி நம்ம அவர் என்ன சொன்னாலும் செய்யணும் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். ஏதாவது ஃபஸ்ட்டு தடவை பேசுகிறேன், ஏதாவது தவறுதலாக பேசுறீங்கன்னா மன்னிச்சுடுங்க. சரி சார், சூப்பராக பேசிட்டீங்க, கலகிட்டீங்க. நான் உங்கள் படங்களில் வந்து காதல் போர் நல்லா இருக்கும், இந்த படத்தில் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது? காதலும் இருக்குண்ணே படத்தில், காதலும் இருக்குது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. ஆக்ஷன் இருக்குது, ஜானராக சொன்னால் காதல் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் வந்து படம் வந்து கொஞ்சம் டீப்பான ஒரு மீனிங் இருக்க ஒரு அட்டெம்ப்டாக எடுத்திருக்கோண்ணே. ஸோ நாங்களும் ரொம்ப ஆர்வலாக எதிர்பார்த்துட்ருக்கோம் இதை ரசிகர்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கங்கிறது. லவ்வும் இருக்குண்ணே படங்களில், மொத்தம் 9 பாட்டு இருக்குண்ணே. ஆனால் படத்தில் இந்த பாட்டும் எல்லாமே பேக்ரவுண்ட் ட்ராக்காக தான் வருது படத்தில், எதுவுமே பாடல்களாக வரதில்லை. பட் ஆனால் படத்தில் 9 பாட்டு இருக்குது. ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் எங்ககிட்ட இருந்து, ஏன்னா நாங்கள் பொதுவாக படத்தில் நிறைய பாடல்கள் இருக்கும். ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான். அதே மாதிரி இப்போ இந்த சித்தர் பாடல் கேட்ட பிறகு தான் இப்போ பாதி அந்த அந்த பாடல் அந்த மாதிரி பாடல்களை பார்த்து தான் இப்போ பாடல்களே பாடியிருக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சுனீங்க, அந்த மெட்டை ஏற்ற இறக்கமாக பாடுனீங்கல்ல. நான் தொடர்ந்து இப்போ தமிழ்நாடா இயக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள், ஹிப்ஹாப்னாலும் ஹிப்ஹாப் தமிழானாங்க. ஸோ அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாரதியார் அவரே ஒரு பெரிய ராப்பர் தான். ஸோ
அவருடைய நடையிலுமே அந்த ரேப் இருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி தொடர்ந்து நாங்கள் எங்களோட கலைப்படைப்பை கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா தமிழ் இலக்கியங்களில் இருக்கிற விஷயங்களில் கண்டிப்பாக நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி அதை புது வடிவத்தில் கொடுத்துட்டும் இருக்கோம். கண்டிப்பாக அதில் தான் இன்ஸ்பயரும் ஆகிறோம். அதே மாதிரி சுந்தர் சி சார் எப்போதும் உங்கள் படங்களை அதிகம் அவர் தயாரிப்பார். இந்த படத்தை நீங்களே தயாரிக்க காரணம் அவர் சீஃப் கெஸ்டாக வர காரணம் என்ன? ஏன்னா இதில் ஜாஸ்தி லாபம் எடுத்துடலாம் நீங்கள் எடுத்துட்டீங்களா ப்ரொடியூசரா? ஆனால் லாபங்கிறது வந்து நான் அதை எல்லாத்தையும் தாண்டினேன். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, எனக்கு வந்து என் ஆர்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறங்கிறது ரொம்ப ஆசைனே. என்னோடய ஆர்ட்டை எப்போ நான் இருக்கிறதுலே ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படின்னா வந்து நானே அதை கிரியேட் பண்ணி நானே, ஏன்னா வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசர்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு கன்ஸ்டென்ட் இருக்கலாம், எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அதுக்குள்ளே படம் எடுக்கணும் அந்த மாதிரி கன்ஸ்டென்ட் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டைரக்டர்னா அவருக்கு ஒரு தாட் இருக்கும் நான் இதுக்கு தான் செட் ஆவேன்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நாங்களே பண்ணுறப்ப நாங்கள் எங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை எங்கள் ரசிகர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்தை எந்த ஃபில்டரும் இல்லாமல் கொடுக்க முடியுதுண்ணே. ஸோ அதனால் வந்துட்டு இதை லாபத்துக்காக பண்ணணும்னா இது மிகப்பெரிய ரிஸ்க்குண்ணே. இந்த படம் என்னோட எல்லா ஃபார்மேட்டில் இருந்தும் உடச்சி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அப்படி பார்த்தா அதுக்கான இது இல்லைண்ணே. நாங்கள் வந்து அதை இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோண்ணே. இதிலேருந்து வந்தால் அடுத்து திரும்பவும் படம் எடுப்போண்ணே, அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நீங்கள் எங்களை இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வளர்ந்துட்டுருக்கோம். எங்களால் ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு பொருள் சேர்ந்தோடனே அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோண்ணே. அண்ணன் தான் முதல் ஆசீர்வாதம் பண்ணார் எங்களுக்கு, எதிரா தம்பி அப்படின்னு. ஸோ வந்து என்னை எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பொடி பையனா வந்தப்போ வந்து பாட்டு பண்ணியிருக்காடா தருணம் பழகினா என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி இன்ன வரைக்கும் அண்ணன் கரெக்டாக பண்ணிவிடு ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காரு. ஸோ அண்ணனோட வாழ்த்து என்றைக்குமே என்கிட்ட எனக்கு இருக்குன்னு, என் பசங்களோட நட்பு இருக்குது, எனக்குள்ள நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து தொடர்ந்து இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டமான படங்களை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு. அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையுங்கிறத நாங்கள் நம்புகிறோன்னே. இதை வந்து 20ஆம் தேதி மக்கள் தியேட்டரில் பார்க்கும்பொழுது அதில் ரிசல்ட் தெரிஞ்சிருந்தேன். அதுக்கு நாங்களும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோண்ணே. அண்ட் தொடர்ந்துனே உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். அதேமாதிரி நீங்கள் கோயம்புத்தூர் காரர், ஆனால் மவுண்ட் ரோடில் குண்டு வைக்கணும்னு ஏன் அவ்வளோ பார்த்தா வந்தோன்னா ட்ரெய்லரு டப்புட்டு போகும் மவுண்ட் ரோடே பிளாஸ்ட் பண்ணுறீங்களே, என்ன நோக்கம் அது? ஆனால் ஒரு போர் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதான் படத்துடைய கதைனு. ஸோ ஒரு கடைசி ஒரு உலக போர் ஆரம்பித்தா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது படம். ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே, அது பார்க்குறப்ப அதோட சுவாரஸ்யம் இன்னும் நல்லாயிருக்கும். படம் வந்தோடனே இது எல்லாமே டோட்டலாக புரிஞ்சிடணே. சார் படத்தை நீங்கள் தான் ஓனாக ரிலீஸ் பண்ணுறீங்களா? ஆமாண்ணே, டென்கோட்டாவும் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க ஓவர்சீஸ் வாங்குறதுக்காக வந்தாங்கண்ணே. படம் பார்த்து அவங்க ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ தமிழ்நாடு தியேட்டருக்கும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அண்டு சேட்டலைட் டிஜிட்டல்லாம் முடிஞ்சுதுண்ணே. ஸோ எங்களால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரிலீஸ் பண்ணுறோண்ணே. இப்போ நாங்கள் தானே பண்ணுறோம் எல்லாமே. சார் இப்போ நீங்கள் இசையமைச்சது ஈஸியாக இருந்ததா, டைரக்ட் பண்ணது ஈஸியாக இருந்ததா, படம் எடுக்கிறது ஈஸியாக இருந்ததா? இன்னும் எல்லாமே ஈஸியாக தானே இருக்குது உங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் பிடிச்சி பண்ற எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப நன்றிங்கண்ணே. உலக போர்னு வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் கடந்துட்டீங்க, அடுத்தது என்ன அரசியலுக்கு வர போறீங்களா? இல்லைண்ணே, நான் ஒரு கலைஞன். நான் வந்து ஏன் வந்து இப்போ படம் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அதுக்கான பதில் தான் சொன்னேன். என்னோட கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ ஃபில்டர்ஸ் கம்மியாக முடியுமோ, நான் நினச்சதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடிய இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குன்னு. அதுபோக இது இந்த நிறுவனம் மூலமாக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு 2 பேர் வந்தோண்ணே, 2 பேர் ஆரம்பித்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 110 பேர் பக்கத்தில் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோண்ணே. ஸோ அதனால் இது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் பசங்க அன்னைக்கெல்லாம் என் கூட இருந்த பசங்க, நாங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிஷனா இருந்தப்ப நிறைய பேர் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாம அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல், இன்ஃபேக்ட் நாங்களே அண்ணனை பார்க்கலன்னா எப்படி சஸ்டெயின் பண்ணியிருப்போம் தெரில. நாங்கள் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு, அன்னைக்கு அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல 2 பசங்க கனவோடு வந்திருக்கோம். அந்த டைம்ல எங்கள் கூட இருந்த பசங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடியல. இன்னைக்கு இந்த இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக எங்கள் கூட டிராவல் பண்ண எல்லா பசங்களும் கிட்டத்தட்ட அர்சன் எங்கள் கோ டைரக்டர், அவர் தான் டைரக்ஷன் டீம் ஃபுல்லாக அவர் தான் ஹெட் பண்ணுவார். ஸோ எங்களோட சிஸ்டமே கொஞ்சம் வேறு மாதிரி, இப்போ பொதுவான சினிமா சிஸ்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு க்ளீனாக ஒரு கம்பெனி ஃபார்மேட்டில் நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஹட்சனை ஹெட் பண்ணுறாரு. ஹட்சன் வந்து எனக்கு 12 வருஷமாக தெரியும். அவர் ஒரு இண்டிபெண்ட் பீபாய், அவர் அதாவது பிரேக் டான்ஸர் பீபாய், ஒரு கொரியோகிராஃபர், அவர் டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தார். இந்த படம் ஆரம்பித்து ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோன்னே வாங்க படம் ஆரம்பிச்சுட்டேன் வாங்கன்னு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே, இந்த அஜய் வந்து சிஏ, அவன் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் ஜேபி வந்து ஃபேன் கிளப் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக வந்தான், ஸோ இப்படி எங்கெங்கே யார் யாரை பார்த்தனோ அந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்க இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குன்னு, அவ்வளோதான் இதில் விஷயம். இல்லை இதில் இன்னொன்று, படிப்பு முக்கியம் தான். நீங்கள் சொன்னது எல்லாம் படித்தவங்க தான், ஆனால் சினிமாவை நோக்கி வரவங்க முக்கால்வாசி பேர் படிப்பு இல்லாதவங்க தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி படிப்பு இல்லாமல் வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனால் படிப்புங்கிறது வந்து நம்ம குழப்பிக்க வேணாம், ரொம்ப சிம்பிள்.
திறமை இருக்கும் பொழுது எல்லாருக்குமே இது படிப்புங்கிறது வந்து டிகிரியோ அது கிடையாது, படிப்புங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களும் தான். ஸோ வந்து படிப்பு நம்மளை பண்படுத்தும். ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சிருக்காங்கிறத வச்சு அவங்கள நம்ம திறமையை எடை போட முடியாது, அனைவருக்கும் வாய்ப்புண்டு. ஆனால் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, படிச்சுட்டா அது பின்னாடி இருக்கிற டெர்மினாலஜியும் அதோட பேசிக்கும் அதை எப்படி அந்த ப்ராசஸும் நம்ம கற்றுப்போம். ஸோ அப்படி கற்றுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே கை கட்டியோ தலை குனிந்தோ அவுட் ஆஃப் த வே போய் எதுவும் பண்ண தேவையில்லை. தலை நிமிர்ந்து இருக்கலாம். இப்போ எனக்கு இது தோத்துச்சுன்னா நான் காலேஜில் போய் ப்ரொஃபஸராக பிரியாணி, எனக்கு இந்த சினிமா கரியரே இப்போ எனக்கு இது சரி இதெல்லாம் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக போவேன், எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. என்கிட்ட என் படிப்பு இருக்குது, அது எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை கொடுக்கும். நான் தலை நிமிர்ந்தே இருப்பேங்கிற தன்னம்பிக்கை என் படிப்பு எனக்கு கொடுக்குது. அதனால் எல்லோரும் படிங்கன்னு என்னோடய ரசிகர்களுக்கு தொடர்ந்து அதை நான் சொல்லிகிட்ருக்கேன். அவ்வளோதான் அதில் விஷயம். டெக்னாலஜி வளர வளர அழிவு கண்டிப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்கலாம். இந்த படத்துலையும் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. டெக்னாலஜி ரெண்டு வகையாக யூஸ் பண்ணலாம். அது ஒரு தீக்குச்சி தான், பத்துச்சுன்னா தீக்குச்சி வச்சு வெளிச்சமும் கொடுக்கலாம், ஊரையும் அழிக்கலாம். ஸோ டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத வச்சு தான் அதுக்கான பதில் இருக்குது. ஸோ நான் வந்து அதுக்கான அப்படி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இருக்கா இல்லையான்னு நீங்களும் தான் சொல்லணும். நிறைய ப்ரொடியூசரோட குறுக்கீடுகள் வந்து இருக்கிறதுனால தான் நான் வந்து தனியாக படைச்சு ஆரம்பிச்சேன்ட்டு. ஸோ யாரை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? குறுக்கீடு கிடையாதுண்ணே, குறுக்கீடுன்னு சொல்லலை. ப்ரொடியூசர் வந்து இப்போ நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும்லண்ணே. ப்ரொடியூசர் அந்த மார்க்கெட்டுக்கு தான் போடணும், ஏன்னா அதுதான் ஒரு வியாபாரத்தில் சரியான முயற்சி. அப்போ நம்ம ஒரு அதை தாண்டி ஒரு இல்லைன்னா அவங்க நம்ம அப்பாவாக இருக்கணும், அண்ணனாக இருக்கணும், சொந்தக்காரங்களாக இருந்தால் அதை தாண்டி அந்த லாபத்தை தாண்டி அவங்க நம்ம மேலே நம்பிக்கையை வச்சு ஒன்று பண்ணலாம். அப்படி யாருமே நமக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னா நம்மளோட அதை பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி அந்த மார்க்கெட் கேப்பை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு படம் எடுக்கும்பொழுது நானே தான் மேலே நம்பிக்கை வச்சுக்க முடியும், என் பசங்க மேலே நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ என்னக்கு எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நான் கொண்டு வரணும்னா அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் இதை சொல்கிறேன். இதில் குறுக்கீடெல்லாம் இல்லை, குறுக்கீடுலாம் இருக்காது. குறுக்கீடுனால அதில் இது இருக்காது, லாஜிக் இல்லை. எப்படி குறுக்கிட முடியும்? யாரும் அப்படி குறுக்கிட மாட்டாங்க.